ஹாய் டிஎன்பிசி படிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் இன்னும் இந்த பொங்கல் டைம்லேயே நிறைய பேர் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் டோன்ட் ஸ்டாப் ரீடிங் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக்கோடு வந்திருக்கிறேன் தட் இஸ் தமிழ் மீடியம் வர்சஸ் இங்கிலீஷ் மீடியமில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி ஏன் இந்த வீடியோவில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா என்னோட பழைய வீடியோவில் வந்து போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்கள் எதனா பேசுங்க சார் அப்புறம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் டூவில் வந்து இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நடக்குது நாங்கள் வரவே இல்லை இதில் அப்படி ரெப்ரெசன்ட் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நான் மெயினா ஏன் வந்து இப்போ உங்க கிட்ட வந்து பேசுறேன்னா நிறைய பேர் இதை பத்தி கமெண்ட்ஸ் பண்றாங்க சஜஷன் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புரிஞ்சுக்கோங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதை பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறேன் நீங்கள் ரெண்டு பேருமே எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஓகேவா ஸோ இதில் வந்து ரெண்டு கண்ணில் வந்து எந்த கண் வந்து வேணும்னு சொன்னால் இது ரொம்ப ஒரு தப்பான ஒரு பார்வையோ பார்வை இது ஆக்சுவலாக சரிங்களா ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் ரன்னிங் ஆஃப் தி சொசைட்டி அண்ட் தி எஜுகேஷனல் சிஸ்டம் ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய கிரீவன்சஸ் இருக்குது இங்கிலீஷ் மீடியமுக்கும் இருக்குது தமிழ் மீடியம் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் இங்கிலீஷ் மீடியமுக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது நான் எல்லாத்தையும் உடச்சு வைக்க போகிறேன் இங்கிலீஷ் மீடியமுக்கு உடச்சு வைக்கிற மாதிரி தமிழ் மீடியமுக்கும் நான் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்போது நீங்கள் வந்து ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரையும் நீங்கள் ரெண்டு பேருமே என்ன என்ன பண்ணுறீங்க பயங்கரமாக ஒருத்தங்க ஒருத்தங்களும் சண்டை போட்டுக்கிட்டு பப்ளிக் பிளாட் வந்துட்டு ஒருத்தங்க ஒருத்தங்களை திட்டிட்டு இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஒரு அழகே இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது இது மாதிரி நாங்கள் ஒரு விஷயம் இது மாதிரி பண்ணதே இல்லை எங்களை பொறுத்து நான் திருப்பி உங்கள்கிட்ட ஃபஸ்ட் சொல்கிறேன் ஒரு ஒருத்தங்க வந்து ஒரு பப்ளிக் ஃபோரமில் வந்துட்டு இன்னொருத்தங்களை வந்துட்டு ஒரு இன்டீசெண்டாக பேசுகிறாங்கன்னா அவங்க ஃபஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் கேட்டகரியிலே வந்துட மாட்டாங்க ஓகே இன்னொருத்தங்க வந்து சப்போஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்டீசென்ட்டாக பேசுகிறாங்க தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஏன் பேசுகிறாங்கன்னா அவங்களால இந்த எக்ஸாம் எப்படி பார்த்தாலும் கிளியர் பண்ண முடியாது ஸோ அதால் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ரீசன் வேணும் நம்மளை பற்றி பேசணும் இல்லைனா ஒருத்தங்க யாருனா ஒருத்தவங்க பொலிட்டிக்கலாக இதை ட்ரைவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷ்யூஸ் தவிர்த்து யாருமே ஒரு அநாகரீகமான ஒரு வார்த்தைகளில் வந்துட்டு பப்ளிக் ஃபோரமில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிலேயே ஆக்சுவலாக அவங்க உள்ளே வர்றதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டியே அவங்க இழந்துடுறாங்க ஓகே ஸோ இதை வந்து நம்ம குயிக்காக நம்ம இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம் ஓகே ஸோ இதே சார் ஸ்டூடண்ட் ப்ராப்ளம்னு சொல்கிறீங்கன்னா Yes, it's a common problem. இங்கிலீஷ் மீடியமுக்கு ப்ராப்ளம் இருக்குது தமிழ் மீடியமில் ப்ராப்ளம் இருக்குது எங்களோட என்ன ரிக்வஸ்ட்டு சஜஷன்ஸு இது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு புது ஸ்டூடெண்ட் இதை பார்க்குறதா இருந்தாலும் பழைய ஸ்டூடெண்ட் பார்க்குறதா இருந்தாலும் ஒரு பேசிக் திங்ஸ் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஓகே இந்த பேசிக் திங்ஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம்க்கோ தமிழ் மீடியம்க்கோ நம்மளுக்கு வந்து அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னது இங்கிலீஷ் மீடியம்னா தமிழ் மீடியம்னா என்ன நிறைய பேருக்கு வந்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா நான் ஜென்ரல் தமிழ் எழுதுகிறேன் அதால வந்து நான் ஜென்ரல் தமிழ் ஒரு ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு நான் ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் வச்சுருந்தேன்னா நான் வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லேயே இருக்கிறதால இப்போது அது ரொம்ப ஒரு தப்பான பார்வை ஓகே ஏன்னா ஜென்ரல் தமிழும் ஜென்ரல் இங்கிலீஷும் ஒரு பிரைவேட் ஸ்கூல்லேயும் சொல்லித்தராங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் சொல்லி சொல்லித்தராங்க நீங்கள் தமிழ் வழியாக கல்வி பயந்தா கூட ஒரு இங்கிலீஷ்ன்ற ஒரு பேப்பர் எங்கேனா ஒரு இடத்துல வந்துடும் மாதிரி இங்கிலீஷ் வழியாக நீங்கள் கல்வி பயந்தா கூட உங்களுக்கு ஜென்ரல் தமிழ்ன்றது ஒரு கம்பல்சரி பேப்பர் ஓகேவா ஸோ அதால் வந்துட்டு இங்கே நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்னென்னா ஜென்ரல் தமிழா ஜென்ரல் இங்கிலீஷா அப்படின்னு இல்லாமல் மீடியம் அப்படின்றது ஒன்று புரிஞ்சுக்கணும் மீடியம்னா என்னதுன்னா நான் வந்து ஸ்கூல்லேருந்து தட் இஸ் எல்கேஜியிலேருந்து அப் டு டுவெல்த்து இல்லைனா அப் டு கிராஜுவேஷன் வரைக்குமே நான் வந்து தமிழில் படித்தவனாக இருக்கணும் அப்போ நான் தமிழ் மீடியம் இல்லை ஸ்கூல்லேருந்து டுவெல்த்து முடிச்சுட்டு அப்புறம் டுவெல்த் அப்புறம் பாஸ் அவுட் வரைக்குமே வந்தவங்க வந்து என்னது இங்கிலீஷ் மீடியம் அப்போது இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் குரூப் ஃபோரில் நிறைய பேர் எழுதுறீங்க இப்போ எழுதும்போது லெட்ஸே ஃபஸ்ட் டு டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நீங்கள் தமிழ் மீடியமில் இருக்கலாம் இல்லை டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பண்ணிருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மேபி ஒரு பி டிகிரி படிச்சிருக்கலாம் இல்லை ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம் இங்கிலீஷ் வழியாக இல்லை பிஏ லிட்ரேச்சர் படிச்சுக்கலாம் அப்போது நீங்கள்லாம் வந்துட்டு தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமா இந்த ஒரு கொஸ்டின் வந்துடுது இப்போ அதே மாதிரி ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு லெட்ஸே உங்களை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் படிச்சிடுறாங்க இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிடறாங்க அதுக்கப்புறம் திடீர்னு அவருக்கு வந்து தமிழ் மேலே ஒரு பற்று வருது இல்லை தமிழ் வழியாக வந்து ஒரு பிஏ லிட்ரேச்சர் லெட்ஸே ஒரு பிஏ தமிழ் படிச்சிடுறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவர் வந்து இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமாக எனக்கு ஒன்றுமே புரியல நிறைய பேர் வந்து என்ன இது எடுத்துக்கிறீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஜென்ரல் தமிழ் படித்தா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் ஏன் நான் ஒரு ஜென்ரல் இங்கிலிஷ் ஸ்டூடெண்ட்டு ஏன் ஜென்ரல் தமிழ் எடுத்து எழுதக்கூடாதா இல்லை ஒரு ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு தட் இஸ் ஒரு இங்கிலீஷ் ஃபுல்லாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டே ஒரு இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் எடுத்து அவங்க பேப்பரை இது பண்ணால் அவங்க என்ன ஜென்ரல் த தமிழ் ஸ்டூடெண்ட்டாக இருக்க மாட்டாங்களா லைஃப் லைஃப்லாங்க இது ரொம்ப ஃபஸ்ட்டு ஒரு தப்பான பார்வை அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது பண்ணணும் ஏன்னா அதுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க பர்சன் ஸ்டடிட் அண்ட் தமிழ் மீடியம்னு சொல்லிட்டு ஸோ இந்த பார்வையை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடணும் ஓகேவா ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஹூ ஆர் இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார்லாம் அவங்க இங்கிலீஷாக தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டூ டிகிரி வரைக்குமே படிச்சிருக்காங்க ஒரு குரூப் டூ இல்லை ஒன் கேட்டகரியில் இல்லை குரூப் ஃபோர் கேட்டகிரியில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபுல்லாக தமிழ் மீடியம்லேயே கல்வி பெற்றவர்கள் வந்து தமிழ் மீடியம் இல்லை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதுலேயே சார் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுதான் ரொம்ப பேசிக்கான இம்பார்ட்டன்ட் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா இதில் வந்து ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க இப்போ குரூப் டூவில் குரூப் ஃபோரில் இருபது லட்சம் பேர் லாஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணாங்க சரியா இப்போது இந்த இருபது லட்சம் பேரில் உங்களோட கணக்குப்படி வரேன் இப்போ ஒருத்தங்க ஜென்ரல் தமிழ் மட்டுமே எடுத்திருந்தால் கூட அவங்க வந்து எல்லாருமே டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு மேலே கண்டிப்பாக நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் வழியாக கல்வி பயந்துருக்க மாட்டாங்க இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகேவா அவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கலாம் பிகாம் படிக்கலாம் அது வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியமாக இருக்கணும் ஏன்னா எல்லாம் எல்லா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம்லேயே அவைலபிளாக இல்லை ஸோ அதால் அப்படி வரும்போது அப்போது எல்லாருமே இது வந்து தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமான ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கன்ஃபியூஷன் வருது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தட் இன்னொன்று வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து இங்கிலீஷ் வழியாக படித்தால் கூட அவங்களுக்கு என்னென்ன கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதால அவங்களுக்கு ஒரு ஜென்ரல் இங்கிலீஷுன்ற ஒரு சப்ஜெக்ட் வச்சா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் அவ்வளோதான் தவிர்த்து காம்படிஷனில் இல்லை ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவல் ரேஷியோ ஆக்சுவல் ரேஷியோ உங்களுக்கு நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள் ஆக்சுவல் ரேஷியோ ஆஃப் தமிழ் வர்சஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எவ்வளோ தெரியுங்களா நீங்களே நினச்சி பாருங்கள் ஒரு லட்சம் பேர் வந்து தமிழ் இங்கிலீஷ் மீடியம் வழியாக வராங்கன்னா பத்து லட்சம் பேர் தமிழில் வந்து எழுதுவாங்க தட் இஸ் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஜென்ரல் இங்கிலீஷில் வந்துட்டு பத்து பேர் ஜென்ரல் இங்கிலீஷில் வந்துட்டு பத்து பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பேர் அப்பியர் ஆகிறாங்க ஜென்ரல் இங்கிலீஷ் என்னென்னா நூறு பேர் ஜென்ரல் தமிழில் அப்பியர் ஆவாங்க ஓகே தட் இஸ் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒன் இஸ் டூ டென் ரேஷியோ அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இது வந்து ரஃப்பான ஒரு ஃபிகர் தான் இருபது லட்சம் பேர் இந்த குரூப் ஃபோரில் எழுதியிருந்தாங்கன்னா அதில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு மிஞ்சி போனால் ரெண்டு லட்சம் பேர் தான் ஓகே பதினெட்டு லட்சம் பேர் வந்து தமிழ் வழியாக தமிழ் வழியான நான் ஒன் டு டென் இருக்கலாம் இல்லை அவங்க ஜென்ரல் தமிழ் எழுதுறதால அவங்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாகவே நம்ம சொல்லிட முடியாது ஓகே ஸோ அதால் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் காம்படிஷன் பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது பன்னெண்டு லட்சம் பேர் ஆர் பதினெட்டு லட்சம் பேர் வந்துட்டு ஃபுல் பியோர் தமிழ் மீடியமில் இருப்பாங்க ரெண்டு லட்சம் பேர் தான் இங்கிலீஷில் எழுதுவாங்க ஸோ இந்த இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் இந்த டைனமிக்ஸ் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒரு ஆக்சுவல் ரேஷியோ ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு இதை பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது நம்ம இது வந்து நம்ம ஹூ ஆர் இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லும்போது நான் ஏன் இதை பற்றி நான் பேசுகிறேன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க தான் சரியா தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே ஜென்ரல் தமிழோ இல்லை ஜென்ரல் இங்கிலீஷோ படித்தவங்க தான் எஸ்பெஷலி ஜென்ரல் தமிழ் படிக்காத ஒரு ஸ்டூடெண்ட்டே பன்னெண்டாவது வரைக்கும் இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அது கம்பல்சரி சப்ஜெக்ட்டு அட்லீஸ்ட் பத்தாவது வரைக்குமே ஒரு ஜென்ரல் தமிழ் படித்தே இருக்கணும் அப்போது இங்கே என்னத்துக்கு வந்து நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இந்த என்டையர் இஷ்யூ வந்து எங்கேருந்து வந்ததுன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது நான் அது உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் வந்து இந்த தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் ஒரு பெரிய விஷயூ வந்ததுன்னு ரெண்டு காரணம் இருக்குது ஸோ இங்கே ரேஷியோ ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒன் எஸ் டூ ஃபிஃப்டி ரேஷியோஸில் மினிமம் இருப்பாங்க அப்போ நினைச்சு பாருங்க அதுதான் நான் சொல்றேன் இப்போ பன்னெண்டு லட்சம் பதினெட்டு லட்சம் பேர் வந்து குரூப் போர்ல வந்துட்டு தமிழ் மீடியம் இருந்தாங்கன்னா இரண்டே ரெண்டு லட்சம் பேர் தான் ஆக்சுவலா உங்களுக்கு காம்படிஷனா ஜென்ரல் இங்கிலீஷ்ல வருவாங்க ஆனா அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்ல நான் கண்டிப்பா அதுல வரேன் அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதே மாதிரி ஜென்ரல் தமிழுக்கு நிறைய வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதுவும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன் இதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலாக நீங்கள் தமிழ் மீடியம் தமிழ் மீடியம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா தமிழுக்கு தான் உரிமை அப்படின்னா தமிழ் மீடியம் தான் வரணும் அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே வந்துட்டு நூறு போஸ்ட்டு நூறு போஸ்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இருபது போஸ்ட்டு வந்து கண்டிப்பாக தமிழ் மீடியமுக்கு தான் போய் சேரணுன்ற ஒரே குறிக்கோளால் இப்போ குரூப் ஒன்னாக இருக்கட்டும் டூவாக இருக்கட்டும் ஃபோராக இருக்கட்டும் ஒரு டெப்டி கலெக்டர் வந்து பத்து டெப்டி கலெக்டர் போஸ்ட்னால் ரெண்டு டெப்டி கலெக்டர் போஸ்ட்டு கண்டிப்பாக தமிழ் வழியாக கல்வி பெற்றவர்கள் மட்டும்தான் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த இது அரசாணை வந்து இருக்குது அதுதான் இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணுறாங்க அதில் ஹார்சான்டல் ரிசர்வேஷனு வெர்டிகல் ரிசர்வேஷன் ப்ராப்ளம் இருந்தது அது கூட இப்போ சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க ஸோ என்ன புரிஞ்சிக்கணும்னு பார்த்திங்கன்னா இவங்க தான் ஆக்சுவல் தமிழ் மீடியம் புரிஞ்சுக்கோங்களா இவங்க தான் தமிழ் மீடியம் இங்கே மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்களா இவங்க எல்லாருமே தமிழ் மீடியம் இல்லை அவங்கெல்லாம் மிக்சடு சோ தமிழ் மீடியமா இருக்கலாம் இங்கிலீஷ் மீடியமா இருக்கலாம் ஏன்னா பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் படிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் டிகிரி வந்து இங்கிலீஷ் படிச்சிருப்பாங்க தமிழ் எழுதுறதால ஜென்ரல் எழுது தமிழ் எழுதுறதால நான் வந்து தமிழ் மீடியம்னு சொல்லிக்கிறாங்க சில பேர் வந்து இங்கிலீஷ் எழுதுறதால வந்து நான் இல்ல நான் இங்கிலீஷ் மீடியமா நான் எதில் இருக்கிறதுன்னு அப்படின்னு சொல்றதுன்னு இருக்காங்க பேசிக் இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸோ இருபது இடஒதுக்கீடு தமிழ் மீடியம் கொடுத்துட்டாங்க ஆனால் இதில் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணாங்கன்னு இது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு தமிழ் எஸ் எலிஜிபிலிட்டி பேப்பர்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மூவ் ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் நான் வந்து கவர்மெண்ட் சர்வீசஸில் இருக்கும்போது இதோட ப்ராப்ளம் நான் அனுபவிச்சுருக்கேன் எக்ஸாம்பிள் நான் அந்த எலெக்ஷன் எல்லாம் பண்ணும்போது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஆக்சுவலாக ஆளுங்க வருவாங்க சில பேருக்கு வந்து அங்கே தமிழில் சொல்லிக் கொடுப்பாங்க இருந்து அவங்களுக்கு தமிழ் எழுத கூட தெரியாது படிக்கவும் தெரியாது எனக்கே தோணும் எஸ்பெஷலி பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் அது மாதிரி இருப்பாங்க அப்புறம் தான் பார்த்தா இவங்களுக்கு சுத்தமாக தெரியாது நானே யோசிப்பேன் எப்படி இவங்க என்ட்ரி ஆனாங்க அப்போ தான் எனக்கு தோணுச்சு ஓகே மேபி அவங்க ஒரு குரூப் டூ சர்வீஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டுமே எழுதி ஓகேங்களா ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டுமே எழுதி ஜென்ரல் ஸ்டடீஸும் எழுதி ஏன்னா அப்போ தமிழ் தகுதி தேர்வு இல்லை அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டுமே எழுதி ஜென்ரல் ஜென்ரல் ஸ்டடீஸும் எழுதி அதுக்கப்புறம் சர்வீஸ் ஜாயின் உடனே ரெண்டு வருஷம் அவங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே அவங்க தமிழ் எழுதி கிளியர் பண்ணலாம் அது அந்த தமிழ் ரொம்ப ரொம்ப பேசிக் தமிழ் இப்போ இருக்கிற அந்த தகுதி தேர்வு மாதிரி கூட இல்லை ரொம்ப ரொம்ப எளிமையான தமிழ் ஸோ அது வந்து எப்படி வேணாலும் அந்த எந்த முறையில் வேணாலும் அவங்க கிளியர் பண்ணலாம் அந்த டிஎன்பிசி எக்ஸாம் தான் ரொம்ப கம்மியான பேர் எழுதுவாங்க ஸோ அதுக்காக வந்து இதை எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ என்ன பண்ணிட்டாங்க நான் இது வந்து நிறைய அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் வராங்க ஸோ அதை அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் வந்து வரக்கூடாது நம்மளோட இது வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு போகணுன்றதுக்கு தான் இதை எடுத்துகிட்டு வந்தாங்க தவிர்த்து இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போகணுன்ற கான்செப்டோ இல்லை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எடுத்துகிட்டு போ இது இல்லை ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த ஜாப் போகணுன்றதுக்காக பிஎஸ்டிஎம் த தட் இஸ் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் சொல்லிட்டு இருபது பர்சன்ட் இடஒதுக்கீட்டே கொடுத்துட்டாங்க ஏன்னா இப்போ இங்கிலீஷ் வீடு மீடியம்கு எதனா இடஒதுக்கீடு இருக்கா இல்லவே இல்லை ஆனா தமிழ் மீடியம்க்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க என்ன நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா தமிழ் கம்ப்ளீட்டாக படித்தவங்களாக இருந்தால் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக கொடுத்தாகணும் நானும் அதுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட்டாக இருக்கேன் இன்ஃபேக்ட் ஏன் டுவெண்ட்டி பர்செண்ட்டு தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் கொடுங்க பிரச்சனையே இல்லை அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அவங்க முழுசாக வந்து தமிழ்லேயே படிச்சிருக்கணும் சில பேர் வந்து சிக்ஸ் டு டுவெல்த்து வந்து ஒன் டு டுவெல் வரைக்கும் இது படிச்சுட்டு டிகிரி வந்து ஆக்சுவலாக லாங்குவேஜ் படிச்சிருவாங்க இப்போ வந்து அந்த தமிழ் அந்த கோட்டா எடுக்கிறதுக்காகவே வந்து அவங்க வந்துட்டு எல்லாம் தமிழில் படிக்கிறவங்களாம் இருக்காங்க கரெக்டாக இப்போது இது வந்து எது எதுக்கு எடுத்தது ஒரு எக்கனாமிக்லி பேக்வேர்ட் சோஷியலி பேக்வேர்டு இருக்கிற ஆளுங்களுக்கு தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு போய் அந்த அங்கீகாரம் கிடைக்கணுன்றதுக்காக தான் அது எடுத்தாங்க ஓகே நெக்ஸ்ட்டு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தமிழ் கல்ச்சர் அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வரணுன்றதுக்காக யூனிட் எயிட்டை ஆட் பண்ணாங்க ஓகே இந்த ஜென்ரல் தமிழ் பேப்பரில் எப்படின்னா மிஸ் ஆனால் கூட நீங்கள் யூனிட் எயிட் பேப்பரில் ஒன்றுமே தப்பிக்கவே முடியாது குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் நீங்கள் யூனிட் எயிட் பேப்பரில் வந்துட்டு ப்ராப்பராக ஸ்கோர் பண்ணணும் தட் இஸ் ஃபுல் கல்ச்சரு எத்திக்ஸ் பேப்பர் எல்லாமே படித்தே ஆகணும் அதால் வந்துட்டு இது ஒரு கேம் சேஞ்சராக இருந்தது ஓகே தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க வந்துட்டு ரே ஒரு விஷயத்துக்காக ஒரு ஜென்ரல் இங்கிலீஷை எடுத்துட்டாங்க ஓகேவா குரூப் ஃபோரில் எடுத்துட்டாங்க அது அது பற்றி நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் ரிமூவ் ஆஃப் ஜென்ரல் இங்கிலீஷ் இன் க்ரூப் ஃபோர் ஆனால் குரூப் டூ டூ வேலை எடுக்கல எனக்கு ஒன்றுமே புரியலை ஆச்சரியமாக இருக்குது குரூப் ஃபோரில் வந்துட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துட்டிங்க எடுத்துகிட்டு வந்து என்ன தமிழ்ன்றது ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க ஆனால் பேசிக்காக இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா குரூப் ஃபோரில் இருக்கிற ஆப்வியஸ்லி இப்போ நம்ம குரூப் ஃபோர் ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஏன் வருது ஏன் எக்ஸாம் வருது ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது எப்போவுமே எலெக்ஷனை சார்ந்தது ஒரு பாப்புலர்ஸ் டிசிஷன் தட் இஸ் ஒரு ஓட் பேங்க் பேஸ் பண்ணி ஒரு கண்டிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக என்ன பண்ணியிருக்காங்க குரூப் ஃபோர்லேருந்து ஜென்ரல் இங்கிலீஷை ரிமூவ் பண்ணிட்டாங்க ஓகேவா ஏன்னா வெளி மாநிலத்து ஆளுங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் தப்பே இல்லை ஆனால் ஏன் குரூப் டூ டூ ஏல எடுக்கலை அப்போ மட்டும் உங்களுக்கு இந்த இஷ்யூஸே இல்லையா இப்போ நான் கேட்குறது வந்து நான் ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் சேர்த்து தான் பேச போகிறேன் ஓகே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வெறும் ஜென்ரல் இங்கிலீஷ்காக பேசுகிறேன் அப்படின்ற கான்சன் நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிட்டேன் ரெண்டு ஸ்டூடெண்ட்டாக எனக்கு ஈக்குவல் ரெண்டு ஸ்டூடெண்ட்டோட ப்ராப்ளம்ஸும் நான் எடுத்து வைக்கிறேன் ஓகேவா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு முடிவு பண்ணுங்கள் ஓகே ஸோ இப்போ குரூப் ஃபோருக்கு மட்டும் எடுத்தீங்களே ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் டூ டூவேக்கு விட்டீங்களே அப்போ அது ஒரு குவாலிஃபைங்க வச்சுட்டிங்க அப்போது குரூப் டூ டூவேல வந்துட்டு ஒரு ஆஃபீஸர் வந்து உள்ளே போகும்போது ஜென்ரல் இங்கிலீஷ் வழியாக உள்ள ப்ரிலிம்ஸ் போயிட்டு ஆனால் ஒரு மெயின்ஸை வந்து மெயின்ஸ் வந்து தகுதி தேர்வை திருப்பியும் ஜெனல் தமிழ் எழுதிட்டு வெளியில் வராரு அது ஏன் இங்கேயும் நீங்கள் வச்சிருக்கக்கூடாது இங்கேயே வச்சிருந்தா என்ன ப்ராப்ளம் இருக்குது எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல ஸோ ஒன்று வந்து பொலிட்டிக்கல் மேனேஜ் இன்னொன்று என்ன என்ன யோசிச்சாங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஈஸியர் தென் ஜென்ரல் தமிழ் இது ஒத்துக்கிறீங்களா சார்னா கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக இப்போது எங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஜென்ரல் தமிழில் நைன்டி மார்க்ஸ் தான் வாங்குறீங்களோ அங்கெல்லாம் ஜென்ரல் இங்கிலீஷில் நீங்கள் நைன்ட்டி மார்க்ஸ் வாங்க முடியும் ஏன்னா சிலபஸ் கம்மி அப்போது ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும் தேர்வாணையம் இதுதான் பிரச்சனையா பிரச்சனை வந்து வந்து ஓகே டிஸ்பேரிட்டியில் இருக்கா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடுறாங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனை அப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும் ஜென்ரல் இங்கிலீஷை ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஜென்ரல் இங்கிலீஷோட கொஸ்டின் தாளை வந்து தரத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும் அங்கே நைன்ட்டி தான் வாங்க முடியும்னா இங்கேயும் நைன்ட்டி தான் வாங்க முடியும் அதை தாண்டி நம்ம ஸ்டாண்டர்டை நம்ம கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட் ஸ்டாண்டர்டும் ப்ரா வைக்காம ஒரு ஒரு தாலேயே நீங்க ரிமூவ் பண்றது வந்து எந்த விதத்துல ஒரு ஒரு ப்ராப்பர் ஒரு என்ன சொல்றது ஒரு ஈக்குவாலிட்டி ஒரு கான்ஸ்டியூஷனா எதிர்ந்தாலும் ஈக்குவாலிட்டி தானேங்க இதுல வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இல்லை ஒன்று புரிஞ்சுக்கோங்க லாங்குவேஜ் ஓகே இது வெறும் லாங்குவேஜ் தான் இங்க எங்கேயுமே நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஏன்னா ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நினச்சா ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து படிக்கலாம் ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தால் இப்போ நிறைய பேர் குரூப் ஃபோர்ல எழுதுறாங்கல்ல ஜென்ரல் தமிழும் எடுத்து படிக்கலாம் அதுல ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை ஆனா இப்போ நீங்க இது எடுக்கிறீங்கன்னா ஏன் குரூப் டூ டூல மட்டும் வச்சிருக்கீங்க அப்போ வச்சிருந்தீங்கன்னா அப்ப இங்கேயே வச்சிருக்கலாம்ல அப்போ குரூப் ஃபோரில் வச்சிருந்தா நீங்க என்ன பண்ணியிருக்கணும் ஜென்ரல் த ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸ்கோர் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்துட்டு ஜென்ரல் த ஜென்ரல் இங்கிலீஷோட பேப்பரை வந்து தரத்தை நல்லா ரேஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் பண்ணியிருந்தா இப்போ ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் ஃபீல் பேட் ஓகேங்களா கண்டிப்பாக அவங்க வந்து ஃபீல் பேட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இல்லைன்னா நினச்சி பாருங்களேன் ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது நான் ரேஸ் ஓடுவேன் ஆனால் என் கூட ரேஸில் யாருமே ஓடக்கூடாது என்னை போல இருக்கிறவங்க மட்டும்தான் ஓடணும் யாருமே வகை வகையான இல்லை வேறு கண்ட்ரிலருந்து ஓடக்கூடாது வேறு ஆளையும் கொடுக்கக்கூடாது தமிழ்நாட்டில் யார் இருந்தால் கூட நான் தமிழ்நாட்டு ஆளு தான் ஆனால் நீ என் கூட ஓடக்கூடாது நான் ஓடாமையே நான் வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லவே இல்லை அவங்க ஆனால் நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி நினச்சிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அவங்க ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா நம்மளுக்கு சர்வீஸ் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க உங்களோட பிரச்சனை உங்களோட பிரச்சனை ஓகே இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லைனா அது உங்களோட பிரச்சனை தவிர்த்து அந்த வன்மம் வந்து ஜென்ரல் தமிழுக்கு போகக்கூடாது அதே மாதிரி ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து உங்களோட பிரச்சனைகள் இருந்தது குரூப் டூவில் ப்ராப்ளம் இருந்தது இதில் ப்ராப்ளம் இருந்தது அவங்க வந்து ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் கேட்குறாங்கன்னா இது உங்களோட ப்ராப்ளம் இல்லை உங்களோட ப்ராப்ளம் குரூப் டூ குரூப் ஒன்ல இருக்கு ஏன்னா குரூப் ஃபோரில் நீங்கள் அடிக்குட்லி ரெப்ரஸன்ட் எப்பவுமே உங்களோட பிரச்சினையா பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னா என்கிட்ட வந்து இன்னைக்கு வந்து பிரியாணி இருக்குன்னா பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட உப்புமா இருக்கிறதுனா சொல்கிறேன் இல்லை எனக்கு அது அவனுக்கு எதுனா இருக்குதோ எனக்கு அதுதான் வேணும்ன்ற கான்செப்டில் இருக்கு உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம ஹாப்பியாக இருந்துட்டு மற்றவங்களுக்கு என்ன இருக்குதோ வந்து உங்களை தாண்டி வெளியில் போகக்கூடாது அது கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன் பட் அவங்களுக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்கு அந்த ரைட்ஸை நீங்கள் கொடுக்கணும் இதே மாதிரி ஜென்ரல் தமிழுக்கு பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு நான் உங்களுக்கு இப்போ ஃபுல்லா நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்போ இது ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கலாம் மேஜராக வந்துட்டு ஜென்ரல் குரூப் ஃபோர் குரூப் ஃபர்ஸ்டர் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கலாம் சரி சப்போஸ் கண்டினியூ பண்ண முடியலன்னா என்ன பண்ணிருக்கணும் சரி அப்போ நீங்கள் லேங்குவேஜ் பேப்பரை எடுத்துருங்க வெறும் ஒரு இந்த பேப்பர் வச்சிருங்க இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு தகுதி தேர்வு வையுங்க கம்ப்ளீட்டாக ஏன்னா அவங்க அவங்க எல்லாருமே என்னங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தானே அவங்க அவங்க ஒன்றும் வெளிமாற்று வெளி மாநிலத்து ஸ்டூடெண்ட்ஸே இல்லையே அவங்களெல்லாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை நெக்ஸ்ட் இதை பாருங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி சொல்ல போகிறேன்னு பார்த்துக்கோங்க கரண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஓகேவா நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நீங்களே பார்ப்பீங்க ஆக்சுவலாக இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இப்போ ஓகேங்களா ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் அந்த ப்ராப்ளம்காக நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்து சண்டை போடணுன்னு அவசியம் இல்லை அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடென்ட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதுக்காக நீங்கள் உட்காந்துட்டு ஒரு நீங்கள் கண்டிப்பாக உங்களோட இது எடுத்து நீங்கள் வச்சே ஆகணும் ஏன்னா உங்களோட அது ரைட்ஸு நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அது லேங்குவேஜ் பேப்பர் ஏன் நான் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அது நீங்கள் கான்ஸ்டியூஷனல் மீன்ஸில் போய் எடுத்து வைக்கலாம் ஆனால் ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் உங்களோட பிரச்சனைகள் என்ன இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் ரிமூவ் இன் குரூப் ஃபோர் அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இப்போ ஒரு குரூப் ஃபோர் வந்து முன்ன இருந்தது இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்போது நீங்கள் என்னெல்லாம் சஜெஸ்ட் பண்ணலாம் வேணா நான் தகுதி தேர்வு எழுத தயார் தகுதி தேர்வெலில் கூட நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் தமிழ் மீடியமில் என்னென்ன இஷ்யூஸு நான் சொல்கிறேன் இதனால் இது வந்து ஒரே ஒரு இஷ்யூ தான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இஷ்யூ தான் ஏன்னா குரூப் டூவில் வந்துட்டு கூட இது வந்துருச்சு தட் இஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஏற்கனவே இருக்குது இங்கே வந்து ஜென்ரல் குரூப் ஃபோரில் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தது ஒரு பெரிய இஷ்யூ தான் அப்போது இது நம்ம என்னென்ன சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே இப்போ ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் வச்சால் கூட தரத்தை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும் ஏன்னா ஒரு ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அதை ஃபீலே விடக்கூடாது என்னடா இது அவங்க ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்ததால் தான் அவங்க வந்து வந்துட்டாங்கன்ற கான்செப்டில் இருக்கக்கூடாது இன்ஃபேக்ட் டஃப்பாக எக்ஸ்ட்ரீம்லி டஃப்பாக அந்த பேப்பர் இருந்தால் மட்டும்தான் காம்படிஷன் லெவல் ஹையாக இருக்கணும் இல்லைனா சிமிலர் பிளாட்ஃபார்ம் கொடுங்க இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிடுறேன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் பேர் எழுதுகிறாங்க ஓகேவா எயிட்டீன் லேக்ஸ் இல்லைனா எனி திங் பத்து லட்சம் பேர் எழுதுனாங்கன்னா ஒன்பது லட்சம் பேர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க தமிழ் வழியில் கல்வி பயர்ந்தவர்கள் தமிழ் கொஸ்டின் பேப்பரை படிக்கும்போது தமிழில் படித்து ஒரு ஆன்சர் பண்ணுறவங்க அவங்களுக்கு இது மாதிரி இருக்கும்போது இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் வெர்ஷன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இஸ் ஃபைனலு எப்படிங்க சொல்ல முடியும் மெஜாரிட்டி கிட்டத்தட்ட வந்து ஃபுல் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் மீடியமில் இருக்கிற போது நீங்கள் நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறோம் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணிவிட்டு கீஸ்லாம் இது பண்ணுறாங்கல்ல அந்த கீஸில் வந்து எதனா ஒரு தப்பு இருந்தோ உள்ள கொஸ்டினில் தப்பு இருந்தோ இல்லை சாய்ஸில் தப்பு இருந்தோ எதில் தப்பு இருந்தால் கூட உடனடியாக என்ன சொல்கிறாங்க இங்கிலீஷ் வெர்ஷன் இஸ் ஃபைனல் சொல்கிறாங்க எனக்கு அது மட்டும் எனக்கு இன்னும் இவ்வளோ வருஷம் வந்து பத்து வருஷமாக எனக்கு அது புரியல ஏன் அது புரியலன்னு சொல்கிறேன் அப்போது நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் எல்லா கொஸ்டினும் நான் வந்து தமிழில் பார்க்குறேன் அப்போது ஒரு கொஸ்டினில் தப்பு இருக்குது அது வந்து இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா என்கிட்ட நீ இங்கிலீஷ்லேயும் படி தமிழ்லேயும் படி ஒரு ஒரு கொஸ்டினோ முந்நூறு கொஸ்டின் சரியா இப்போ டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின் இருக்குது நூறு சாரி இரநூறு கொஸ்டின் இருக்குது இரநூறு கொஸ்டினோ நீ இங்கிலீஷ்லேயும் படி ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ்லேயும் படிக்கணும் தமிழ்லையும் படிக்கணும் ஏன்னா அது தப்பு இருக்கான்னு நான் ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்மார் சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன எனக்கு எக்ஸ்ட்ரா ஒன் ஹவராக கொடுக்குறீங்க எக்ஸாமில் அதே மூணு மணி நேரம் தானே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறீங்க ஆனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெறும் இங்கிலீஷ் வழியாக படித்தா மட்டுமே போதும் இது இல்லாமல் எல்லா கீபோர்ட்ஸ் ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஐஎஸ்ஆர்ஓ இனோசாட்டு க்ளோன் ஆஸ் இது எல்லாமே என்ன தமிழ்லேயா இருக்கு இங்கிலீஷில் தாங்க இருக்குது அப்போ நான் ஒரு ஒரு தடையும் தமிழில் படித்தா கூட நான் இங்கிலீஷில் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு ரெண்டு மூணு இதில் இருக்கு ஆனால் நீங்கள் சொல்றது பார்த்தா எப்படின்னா ஒரு கொஸ்டின் ஒன்று தப்பு பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு கொஸ்டினும் எனக்கு லயபிலிட்டி கொடுத்துருக்கீங்க நீங்கள் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும்போது தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த அந்த கொஸ்டினே எடுத்துடணும் அதுதானே வந்து ஃபேர் கேமு கொஸ்டினை எடுத்துடணும் இல்லை எல்லாருக்கும் மார்க் கொடுத்துடணும் ஒன்று மார்க் எல்லாருக்குமே கொடுத்துருங்க அது இன்னும் பெட்டர் மார்க் எல்லாமே கொடுத்துருங்க இல்லைனா மார்க்கு கொடுக்காதீங்க எப்படி இருந்தாலும் லெவல் பிளேயிங் பிளாட்ஃபார்ம் அது என்னது வந்து கீ வேர்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் இஸ் ஃபைனல் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வெறும் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொடுக்கணும் சிரிப்பாக இருக்கா ஆமாங்க இங்கிலீஷ் மீடியாவில் மட்டும் கொடுங்க ஏன்னா அதுதானே ஃபைனல் ஃபைனலு அப்போ நான் தமிழ் வழியாக படிச்சுட்டு நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு கொஸ்டினில் அது என்ன தப்பு நான் கண்டிப்பாக ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பருக்கும் ரெண்டு தப்பு அட்லீஸ்ட் இருக்குது அந்த ரெண்டு தப்புக்கும் நான் லைபிள் இல்லை நீங்கள் நீங்கள் தான் தமிழ் மீடியம்லாம் லைபிள்னா எப்படி அதை ஒத்துக்க முடியும் அது ஒரு பிரச்சனை நெக்ஸ்ட் வந்து குரூப் ஒன் டூ மெயின்ஸ் பர்ஃபார்மென்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்டிங் இன் தமிழ் மீடியம் எக்ஸப் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பிரச்சனை இல்லைங்க பர்சன் ஸ்டடிஸ் இன் தமிழ் மீடியமில் எப்படியும் இடஒதுக்கீடு வச்சு மெயின்ஸுக்கு அவங்கள கண்டிப்பாக குவாலிஃபை பண்ணி இருபது பர்சன்ட் இடஒதுக்கீடு அவங்களுக்கு தான் அது இல்லைனா கூட அது வேக்கண்டாக இருக்கும் ஓகேங்களா அது நம்ம ஒத்துக்கலாம் ஆனால் இந்த எக்ஸாம்லேயே நம்ம கண்டிப்பாக இந்த எக்ஸாம் மட்டும் இல்லைங்க இப்போ நம்ம இந்த எக்ஸாம் விட்டுருவோம் போன எக்ஸாம் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் நூறு பேர் எழுதுறாங்கன்னா பிஎஸ்டிஎம் தவிர்த்து மெயின்ஸில் வந்துட்டு ஒரு ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வர்றது ரொம்ப குறைவாக இருக்குது எனக்கு எனக்கும் அது புரியல ரொம்ப குறைவாக இருக்குது இது ஏன் குறைவாக இருக்குது நம்ம இப்போ அனலைஸ் பண்ணலாம் எனக்கு ஏன் எனக்கே ஒன்றும் புரியல ஏன் இது குறைவாக இருக்குது அவங்களுக்கு வந்து என்ன அவங்களுக்கு வேற எதுனா எக்ஸப்ஷனல் மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறா அதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை எக்ஸப்ஷனல் மெட்டீரியல்ஸ் இல்லை இல்லை அவங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ராட்னரி நாலேஜ் இருக்கா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுவும் இல்லை படிக்கிறது எல்லாமே ஒரே ஒரு சிலபஸ் இல்ல வேற கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்களா இவங்களுக்கு அதுவும் இல்ல அப்போ எங்கேயோ வந்து திருத்துகிற இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு கரெக்டாக ஒன்று திருத்துகிற இடத்துல இருக்கு இல்ல கீஸ் கீஸ் சொல்றாங்க பாத்தீங்களா மெயின்ஸ்ல வந்துட்டு கீஸ் பிளேஸ் பிக் ரோல் ஏன்னா கீஸ் வந்து இப்போ இங்கிலீஷில் செட் பண்ணுறாங்களா தமிழில் செட் பண்ணி எனக்கு அந்த அவேர்னஸ் நிஜமாதிரி இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக இங்கிலீஷில் கீஸ் இருக்கும் அதோட தமிழ் இது தான் இருக்கணும் ஓகேவா ஸோ இங்கிலீஷே எல்லாமே ஃபைனலாக இருக்கும்போது ஸோ மெயின்ஸ்ன்றது வந்து இங்கிலீஷில் இது கீஸை வச்சுட்டு மேபி தமிழ்லையும் கீஸ் வராங்களான்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் கரெக்ஷன் மோடில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அரை மார்க் அட்லீஸ்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது கொடுக்காத ஒழிய இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒன்று அப்படி இருக்கும் இல்லை தமிழ் மீடியம் ஸ்கோர் பண்ணும்போது எங்கேயோ வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஓகேவா ஸோ அப்போது ஒரு குரூப் ஒன் டூ மெயின்ஸ் எழுதும்போது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ராட்னரிலி டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிறாங்க அது உண்மை தாங்க அது வந்து நம்ம ஃபேக்ட் இது பண்ணும் ஏன்னா ரிசல்ட் சொல்லுது ரிசல்ட்டு சொல்கிறது இல்லைனா நம்ம வந்துட்டு நம்ம டேரெக்டாக வந்து இல்லை தமிழ் மீடியம் நாட் கேப்பபிள்னு சொல்லுவீங்களா இல்லவே இல்லை கண்டிப்பாக தே ஆர் ஈக்குவலி கேப்பபிள் சேம் சிலபஸ்ஸு சேம் பர்சனு அவங்க ஒரு குரூப் ஒனில் குரூப் ஃபோரில் ஸ்டேட் ரேங்க் வாங்க முடியாது இங்கேயே வாங்க முடியாதுங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ற பர்சனலாக சொல்கிறேன் எங்கள் அப்பா வந்து தமிழ் மீடியமுங்க எங்கள் அப்பா தமிழ் மீடியம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ஸ்டேட் ஃபஸ்ட் இங்கிலீஷ் மீடியம்ல ஃபுல்லாக எல்லாம் காம்பீட் பண்ணி அவர் தமிழ் வழியாக வந்து கல்வி பயிர்ந்து இப்போது அவர் எழுத சொன்னீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அவர் வந்து இங்கிலீஷில் ஒரு லெட்டர் எழுதுனாருனா நான் எழுதுனேன்னா என்னோட ஒரு பத்து மடங்கு அவர் பெட்டராக எழுதுவார் கிராமட்டிக்கலி அவர் பயங்கரமாக என்னோட பயங்கரமாக பேசுவார் தமிழ்லையும் அவர் பயங்கரம் அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க வெறும் இங்கிலீஷ் மீடியம் தான் சொல்கிறீங்க இல்லவே இல்லை அவர் வந்து கம்ப்ளீட்டாக தமிழ் மீடியம்ங்க அவர் எக்ஸ்ட்ராடினரியாக என்னோட இங்கிலீஷ் பேசுவார் எக்ஸ்ட்ராடனரியாக என்னோட இங்கிலீஷ் எல்லாம் எழுதுவார் ஸோ எனக்கு இதுலேயே ஒரு பெரிய டவுட் வருது டவுட்டுனால் என்னதுன்னா எங்கள் ப்ராப்ளம் கரெக்டாக எங்கேயோ ஒரு இஷ்யூ இருக்குது அந்த இஷ்யூவை நம்ம சார்ட் அவுட் பண்ணியே ஆகணும் இது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை இருக்குது ஒய் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் இன் குரூப் டூ இப்போ நீங்கள் குரூப் ஒன் குரூப் ஃபோரில் குரூப் ஒன் ஒனில் வந்துட்டு டூ ஃபிஃப்டி மார்க்ஸ் கொடுத்துருக்கீங்க ஏன் ஏன் அதுக்கு டூ ஃபிஃப்டி மார்க்ஸ் கொடுத்துருக்கீங்க ஏன்னா சிம்பிளாக வந்துட்டு யோசித்து எழுதணும் ஏங்க இந்த நம்மளோட மெயின்ஸ் நம்மளோட நம்மளோட பேட்டர்ன் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் பேட்டர்ன் வந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் மாதிரி இருக்குது ஸ்பீட் ரைட்டிங் இன்னும் ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இட் இஸ் நாட் டெஸ்டிங் அவர் நாலேஜ் ஏன்னா ஒரு பேப்பர் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன திரும்ப கேட்குறோம் ஒருத்தங்க வெளியில் மெயின்ஸ் பேப்பர் வெளியில் வரும்போதே யூ கம்ப்ளீட் த பேப்பர் எவ்வளோ ஒரு ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு கொஸ்டின் நினச்சி பாருங்களேன் யூ கம்ப்ளீட் த பேப்பர் ஏன் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இங்கே வருமா அப்போனா ஒரு பேப்பர் கம்ப்ளீஷன்றது வந்து மேக்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் திங் ஃபார் கிளியரிங் குரூப் ஒன் அண்ட் டூன்னு ஒரு ஆயிடுச்சு அப்போது பேப்பர் கம்ப்ளீட்னா ஸ்பீட் ரைட்டிங் ஸ்பீட் ரைட்டிங் எப்படிங்க யோசிக்காமல் என்னங்க ஸ்பீட் ரைட்டிங்கு அப்போ டக்கு 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 என்ன யோசிக்கிறீங்களோ நீங்கள் எழுதுறீங்க அப்போ நீங்கள் அனாலிட்டிக்கலாக யோசிக்க விட மாட்டீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு அனாலிட்டிக்கலாக நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு யோசித்து ஃப்ரேம் பண்ணி எப்படி எழுதணும்னு ஃப்ரேம் பண்ணணும் இது இல்லாமல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்வலாக தமிழ் எழுதுறதுக்கும் இங்கிலீஷ் எழுதுறதுக்கும் ஸ்கிரிப்டில் ப்ராப்ளம் இருக்குதுங்க ஒரு இங்கிலீஷில் வந்து ரெண்டே வார்த்தையில் சொல்ல வேண்டியது வந்து தமிழில் நாலு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா என்ன புரிஞ்சிக்கணும்னா நீங்க முன்னூறு மார்க் கொடுக்குற இடத்துல இரநூத்தி ஐம்பது மார்க் கொடுத்தா கூட அவங்க யோசிச்சு கொஞ்சம் எழுதுவாங்க இன்னொன்று ஹேண்ட் ரைட்டிங் நீங்கள் நினச்சி பாருங்கள் தமிழில் வந்து விட்டு விட்டு எழுதணும் இங்கிலீஷில் வந்து நீங்கள் கேர்சுவாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போது நீங்கள் ஒரு ஒரு பேப்பர் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு இருந்ததுன்னா சமமாக ஒரு பிளாட்ஃபார்மாக கொடுக்க வேண்டாமா ஒருத்தங்க யோசிச்சுட்டு எழுதுன மாதிரி இப்போ இருக்கிற கரண்ட் குரூப் டூ வந்து ஸ்பீட் ரைட்டிங்க அது கூட ஒரு ஒரு ரொம்ப ஒரு பேட் எக்ஸாம்பிள் இருக்க முடியாது ஏன்னா குரூப் ஒன் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிட்டாங்க டூ மார்க்ஸ் கொஸ்டினை பார்க்கலாம் பொறுமையாக யோசிக்கலாம் அனாலிட்டிக்கலாக எனக்கு என்ன தோணுதோ என்னோடய பிரெயினை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணுவேன் நான் வந்து அப்படியே வாந்தி எடுக்க மாட்டேன் எனக்கு ஃபேக்ஸ்னு இப்போ உட்காந்துட்டு நம்ம எல்லாமே சயின்ஸு ஃபுல்லாக ஃபேக்ஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா ஒன்று இன்னொன்று வந்து கண்டினியூஸ் ரிவிஷன் ஆஃப் சிலபஸ் ரிவிஷன் சிலபஸை வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை எதனா ஒரு சிலபஸை மாற்றிக்கிட்டே இருக்கிற இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம்லாம் அப்படி இல்லவே இல்லை நான் படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு சில் சிலபஸே மாத்தலை இல்ல மூணு வருஷம் சிலபஸ் மாத்தல என்னால வந்து கம்ஃபர்டபுளாக படிக்க முடிஞ்சது இப்போ திடீர்னு யூனிட் எய்ட் அப்புறம் யூனிட் நைன் அப்புறம் சயின்ஸை மாத்துனாங்க அப்புறம் தகுதி தேர்வு எடுத்துட்டு வந்தாங்க மாத்தி குரூப் ஃபோரில் இங்கிலீஷ் எடுத்துட்டாங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன எடுக்க போறாங்கன்னு தெரியாது ஸோ இது இப்போ குரூப் டூல ஜென்ரல் இங்கிலீஷ் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஒன்றுமே புரியல நேரம் வந்து இட் இஸ் ஆல் பீங் டன் ஒரு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு எடுக்கிற மாதிரி டிசிஷன்ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸும் நம்மளுக்கு வருது ஒரு ஒரு இது கொடுத்தா ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தா அந்த ஸ்ட்ரக்சர் அட்லீஸ்ட் ஃபைவ் டு டென் இயர்ஸ் மெயின்டைன் பண்ணாதான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்க ஏன்னா நீங்க வந்து இயர்லி எக்ஸாமும் கண்டக்ட் ப்ராப்பராக பண்ணலை கிட்டத்தட்ட ஒரு குரூப் ஒன்க்கு ஒரு லாஸ்ட் ரெண்டு குரூப் டூக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கேப்பு அப்போ அந்த அஞ்சு வருஷத்துலேயே நீங்கள் மூணு தர சிலபஸை மாற்றிட்டு இதெல்லாம் மாற்றினீங்கன்னா எப்படி ஒரு மாணவர் வந்து படிக்க முடியும் நீங்கள் வருஷம் வருஷம் நீங்கள் மாற்றினீங்க கூட சிலபஸ் ஓகே மாறிச்சு ஓகே நான் திருப்பி அடாப்ட் பண்ணி நான் படிக்கிறேன் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லலாம் எனக்கு கிடைக்கிறதே வந்து டோட்டலாக மூணு வருஷம் நாலு வருஷத்தில் ரெண்டு சான்ஸ் அந்த ரெண்டு சான்ஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட்டாக மாற்றினீங்க இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது ஸ்பீட் ரைட்டிங் கொடுக்குறீங்க உட்காந்துட்டு உட்காந்துங்க ஒரு பேனாக விடுங்க யோசிக்காதீங்க எல்லா கொஸ்டினை ஃபில் பண்ணுங்கள் எல்லா கொஸ்டினை ஃபில் பண்ணிட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து அவங்க வந்து சில இது கதை கூட விட்டுருப்பாங்க அவங்களுக்கு ஸ்கோர் வரும் சில பேர் வந்து ஒன்னு ரெண்டு கொஸ்டின் தெரியாம ஜென்வினா தெரியாம ஒரு பதினஞ்சு மார்க் விட்டுட்டு அவங்களால எல்லா வேற எல்லா கொஸ்டின் நல்லா ஜெனுவனா யோசிச்சிருப்பாங்க அதுக்கும் வந்து அவங்களுக்கு கரெக்டாக ஸ்டாண்டர்ட் வர முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ ஓவரால பாத்தீங்கன்னா ரெண்டு மீடியமுக்கும் பிரச்சனை இருக்கு ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோரில் ஜென்ரல் இங்கிலீஷுன்றது வந்து கொண்டு வரதுல தப்பே இல்லைங்க இது ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அஃபெக்ட்டும் இருக்க போறது இல்லை ஆனால் அஃபெக்ட் ஆகும் எப்போ எஃபெக்ட் ஆகும்னா ஜென்ரல் தமிழ் தாள் ஜென்ரல் இங்கிலீஷ் தாலை வந்து ரொம்ப ஈஸியா மின்ன மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லைனா வந்துட்டு நார்மலான இப்போ ஸ்டாண்டர்ட் எப்படி நீங்கள் ஜெனரல் தமிழுக்கு எவ்வளோ ஸ்டாண்டர்டாக நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்களோ எந்த மாதிரி நீங்க சிலபஸை டஃபா வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு எந்த காம்படிஷன் இல்லை ஏன்னா நான் சொல்கிறேன்னே இருபது லட்சம் பேர் எழுதுறதுல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் தாங்க ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய காம்படிஷனே இல்லை நீங்கள் அந்த அளவுக்குலாம் அவங்க வந்து நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இல்லை தே ஆர் ஜஸ்ட் யுவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹூ ஆல்சோ வாண்ட்ஸ் அ ஜாப் அவ்வளோதான் சரிங்களா உங்களுக்கு அவங்க எந்த எதிரியுமே உங்களுக்காக ஒரு எதிரியும் இல்லை எதுவும் இல்லை இன்னொரு என்ன தெரியுமா இது எல்லாம் நான் பாக்கும்போது ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ராப்ளம் தமிழ் மீடியம் ப்ராப்ளம் பார்க்கும்போது ரெண்டு ரெண்டு ஒப்பீனியன் எனக்கு வருது ரெண்டு ஒப்பீனியன் என்ன வருதுன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்னா குரூப் ஃபோர் போஸ்ட் மட்டும் தானா ஏன்னா அவங்களால் குரூப் டூ டூஏல வந்துட்டு அவங்க க்ராக் பண்ண முடிஞ்சாலும் நைன்ட்டின் நைன்ட்டி பர்சென்ட்டு நான் சொல்கிறேன் ஓகே நைன்ட்டி பர்சென்ட்டை வச்சு தான் நான் இதை பேசுகிறேன் ஓகே நான் தப்பாக கூட இருக்கலாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் அப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்னா குரூப் ஃபோர் போஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அது என்னது ஹையர் போஸ்ட்டு குரூப் ஒன் குரூப் டூ போஸ்ட்டு இவங்க அப்போது ஒரு இங் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து குரூப் ஒன் டூ போஸ்ட்டு குரூப் ஒன்னும் டூ போஸ்ட்டுக்கும் அவங்களுக்கு சமமான பிளாட்ஃபார்ம் கொடுக்க மாட்டீங்களா சமமான பிளாட்ஃபார்ம் கொடுக்க மாட்டீங்களான்னு என்ன சொல்றதுன்னா டைம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கிறது மார்க்ஸ் ரெடியூஸ் பண்றது ப்ராப்பர் கரெக்ஷன் பண்றது எங்கே அது பிரச்சனை வருதுன்றது நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரார்னலி டேலண்டடுங்க எங்கள் அப்பாவோட எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு சொன்னேன் சரிங்களா எக்ஸ்ட்ரார்னலி டேலண்டட் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க தே வில் டெஃபினட்லி ஏன்னா டே நைட் உட்காந்து படிக்கிறவங்க அவங்க இதுதான் பாக்குறாங்க பார்க்குறாங்க நான் இதை தான் உங்களுக்கு சொன்னேன் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் இதுக்கும் ஒன்ஸ் டூ ஃபிஃப்டி ரேஷியோ தமிழ் வழியாக பயந்தவங்க மட்டும் பதினெட்டு லட்சம் பேர் படுறாங்க அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ பிலீஃப் இன்னா கூட தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட் பிலீஃப் இன் டிஎன்பிசி அப்போ அவ்வளோ பேர் உங்களை பிலீவ் பண்ணி வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த குரூப் ஒன் டூ போஸ்ட்டு அக்சஸிபிளாக இருக்கணும் நான் வந்து அவங்களுக்கு எடுத்துக் கொடுங்கன்னு சொல்லலை காம்படிஷன் லெவல் பிளேயிங்காக இருக்கணும் அதே மாதிரி ஒரு குரூப் ஃபோர் எழுதுகிறவங்களுக்கு ஏன் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் குரூப் ஃபோர் வாங்கக்கூடாதா ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு அது வாங்கக்கூடாதா என்ன அது அதுவும் வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையா ஏன் அவங்களுக்கு அது தகுதி இல்லையா ஓகே எனக்கு தெரிஞ்ச நிறைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க குரூப் ஃபோராக இருக்கிறாங்க நல்லா வேலை செய்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க குரூப் ஒன் டெப்டி கலெக்டர் டிஎஸ்பியாக இருக்கிறாங்க அருமையாக பண்ணி செய்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம என்ன சொல்கிறோன்னா சமமாக கொடுங்க எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க குரூப் போர்ல ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வரலையா எடுத்துட்டு வராதிங்க எடுத்துட்டு வரலனா எந்த லாங்குவேஜே வைக்காதீங்க ஜென்ரல் ஸ்டடிஸே வைங்க இல்ல குரூப் ஃபோரில் எடுத்துட்டு வரீங்களா இங்கிலீஷ் பேப்பரை டஃப் ஆக்குங்க ஈக்குவல் டு தமிழ் பேப்பர் கூட ஒருத்தங்க ஒருத்தங்க கூட சொல்லக்கூடாது இது மாதிரி வந்து இங்கிலீஷ் பேப்பர் ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நீங்க செட் பண்ணுங்க இந்த இதில் குரூப் ஒன் டூ போஸ்ட் வந்து இதில் வந்து கம்ப்ளீட்டாக இந்த இஷ்யூஸ்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணுங்க இட் இஸ் மச் பெட்டர் இது எல்லாமே நான் ஸ்டூடண்ட்ஸ் கம்யூனிட்டிகிட்ட நான் பேசுகிறேன் ஓகே ஸோ ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாம் தான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற இஷ்யூஸு என்னென்ன நம்ம வந்து ரெக்வஸ்ட் டு டிஎன்பிசி நீங்கள் வைக்கலாம் ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓகே ஓ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிலிம்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாங்க ஓகே நான் இது வந்து கம்ப்ளீட்டாக நான் சொன்னேன் என்னென்ன இஷ்யூஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து இதுக்கு பேசுங்க அதுக்கு பேசுங்க சொன்னீங்க ஸோ அதை நான் வந்து என்ன நினச்சேன் ஓகே கம்ப்ளீட்டாக என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது இந்த என்னென்ன இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு இதுலேருந்து என்ன எடுத்துக்க போகிறீங்களோ எடுத்துட்டு உங்களோட பயணத்தை ஆரம்பிங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எடுத்துவோ எடுத்துட்டு உங்களோட பயணத்தை நீங்கள் ஆரம்பிங்க ஃபைனல் ப்ரிலிம்ஸ் கீ ஷுட் பி ரிலீஸ்டு கண்டிப்பாங்க ஏன்னா நம்ம இந்த வந்து கன்டெஸ்ட் பண்ணுறதுக்கு செவன் டேஸ் கேட்டுட்டு டிஎன்பிசி சொல்கிறாங்க இது தப்பு இது ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்போ ஃபைனல் கீஸ் வந்து ரிலீஸ் பண்ணணுமா இல்லையா இன்னொன்று என்ன சொல்கிறீங்க இங்கிலீஷ் வருஷன் தான் ஃபைனல்னு சொல்லிடுறீங்க அப்போ தமிழ் வழியில் வந்து படித்தவங்க ஒரு ஒரு கொஸ்டின் தப்பாக ரைட்டானது கூட லாஸ்ட் வரைக்குமே அவங்களுக்கு தெரியாமல் விட்டுறீங்க ஏன்னா அந்த கொஸ்டின் தான் நீங்கள் கரெக்ட் கொடுத்தீங்களா இல்லையான்னு லாஸ்ட் வரைக்கும் தெரியாதில்ல அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டீங்க இது வந்து ரொம்ப தப்பு லாஸ்ட்டில் யூ ஷுட் பப்ளிஷ் தி ஃபைனல் ப்ரிலிம்ஸ் கீஸ் இந்த ஃபைனல் பிரில்லன்ஸ் கீஸ் சொல்லும்போது ஃபைனல் கீஸ் ஃபார் குரூப் ஃபோர் எல்லாத்துக்குமே ஃபைனல் கீஸ் தட் இஸ் அ ட்ரான்ஸ்பரன்சி டிஎன்பிசி கேன் டு டிஎன்பிசி இஸ் ஓல்டஸ்ட் அண்ட் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் நான் சொல்றாங்க திருப்பியும் சொல்றேன் மோஸ்ட் எஃபிஷியன்ட் சிஸ்டம் இந்த இன் இந்தியான்னு நான் சொல்றேன் ஓகேங்களா அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க எல்லாமே பண்ணுவாங்க வெளியிலேருந்து குறை சொல்கிறது ஆக்சுவலாக நான் திருப்பியும் சொல்கிறேன் வெளியிலேருந்து ஆயிரத்தி எட்டு குறை சொல்லாங்க நம்ம வந்துட்டு இது அது அதுன்னு நான் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு டெஸ்ட் பேட்ச் நடத்துறதுலேயே அவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா மாஸ் எக்ஸாம் நடத்தணும்னா எவ்வளோ இஷ்யூஸ் இருக்கும் அவங்க கண்டிப்பாக இது எல்லாமே இருப்பாங்க தே வில் டெஃபினெட்லி ஐ எம் வெரி பாசிட்டிவ் ஏன்னா பிகாஸ் ஐ ஹவ் கான் த்ரூ த டிஎன்பிசி எக்ஸாம் நான் வந்து ரெண்டு தர ஸ்டேட் ஆஃப் வாங்கியிருக்கேன் நான் அந்த சிஸ்டம் பிலீவ் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு முன்னாடி பேசுகிறேன் ஓகே ஸோ நீங்களும் அந்த சிஸ்டம் பிலீவ் பண்ணும் கண்டிப்பாக எல்லா சிஸ்டம்லேயும் ஒரு இஷ்யூஸ் வரும் இது வரும் அந்த இஷ்யூஸை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் ஆஸ் உங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் மே மீன்ஸில் போயிட்டு நீங்கள் போய் சொல்லணும் கிரீவன்சஸில் சொல்லணும் கண்டிப்பாக கேட்குறவங்க எல்லாருமே ஹியூமன் பீங்ஸ் எல்லாருக்கும் இஷ்யூஸ் தெரியும் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் அதிகமாக சப்போர்ட்டே வரும் யூஷுவலாக புரிஞ்சுக்கோங்க அதை ஸோ உங்களோட இஷ்யூஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இதில் உங்களுக்கு இஷ்யூஸ் வராது ஓகே இன்னொன்று கேன்சல் மார்க்ஸ் ஃபார் எரர்ஸ் இன் கொஸ்டின் அதான் சொன்னேன் ஒரு கொஸ்டினில் எரர் இருந்தது அந்த மார்க்ஸ் கேன்சல் பண்ணிவிடுங்க இல்லை மார்க்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வந்து குரூப் 4ல ஆட் ஜென்ரல் இங்கிலீஷ் இன் குரூப் ஃபோர் அண்ட் கீப் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பதம் உங்களுக்கு டவுட் இருக்கா அவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வைங்க அவங்களுக்கு அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜென்ரல் இங்கிலீஷ் தால வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரி டஃபாக வைங்க இதுவும் இல்லையா நீங்கள் அவங்களுக்கு ஜென்ரல் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டே ரொம்ப ஹையாக வச்சுருங்க நல்ல ஸ்கோர் இன்னும் ஏன் ஃபார்ட்டி பர்சன்ட்டு அதிகமாக ஆத்துக்குங்க அதிகமாக ஆக்குங்க அவங்களோட இது ஸ்கோரிங் பேட்டர் நோ ப்ராப்ளம் லெத்தம் எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இல்லை நான் ஃபஸ்ட்லேருந்து அதே தான் சொல்கிறேன் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் அவ்வளோதான் இந்த மீடியம்ன்ற கான்செப்டே இதில் வரல ஓகே நெக்ஸ்ட் இல்லைன்னா ரிமூவ் லாங்குவேஜ் பேப்பர் இப்போ யூபிஎஸ்சியில் என்ன பண்ணுறாங்கங்க யூபிஎஸ்சி வந்து உங்களோட தாய்மொழியிலேருந்து ஒரு மொழி எடுத்துக்கோங்க ஷெடியூல் டுவெல் ஷெடியூலில் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற இருபத்திரெண்டு லாங்குவேஜ்லேருந்து ஒரு லாங்குவேஜ் எடுத்து நீங்கள் கம்பல்சரியாக ஒரு லாங்குவேஜ் வந்து நீங்கள் எடுத்து அது எழுதணும் அது வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர் ஓகேங்களா அது இல்லாமல் ஒரு கம்பல்சரி பேப்பர் ஜென்ரல் ஸ்டடிஸ் வச்சால் கூட ஆப்ஷனல் பேப்பர் நீங்கள் ஒன்று எடுக்கலாம் அந்த ஆப்ஷனல் பேப்பர் உங்கள் கையிலேயே கொடுத்துறாங்க நீங்கள் தமிழ் எடுக்கலாம் இங்கிலீஷ் லிட்ட்ரேச்சர் எடுக்கலாம் மேக்ஸ் எடுக்கலாம் சயின்ஸ் எடுக்கலாம் என்ன வேணாலும் எடுக்கலாம் அந்த மாதிரி சிஸ்டமில் போய்ட்டு இருக்கிற சமயத்தில் நான் வெறும் வெறும் ஒரு லாங்குவேஜ் பேப்பர் மட்டும் தான் வைப்பேன் அதை வச்சு நான் டிசைட் பண்ணுவேன் ஆனால் அதே நேரத்தில் நான் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் குரூப் ஒன் டூவோட ஓட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப ஒரு பயங்கர அபரேஷனாக இருக்குது அபரேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சைடில் ரொம்ப ஹெவியாகவும் ஒரு சைடில் ரொம்ப இதாக இருக்கும் அது மாதிரி ஒரு காம்படிஷனில் நீங்கள் வின் பண்ணணுமா அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் தேவையான்றது வந்து நம்ம டிசைட் பண்ணணும் இன்னொன்று வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின் நான் என்ன சொல்கிறேன் ரிமூவ் மெயின்ஸு ஓகே ரிமூவ் மெயின்ஸ் ஃபார் குரூப் டூ ஏன்னா டூ ஏ போஸ்ட்டு எங்கள் ரெண்டு ஒரு ஒரு அசிஸ்டன்ட் ஜாபு ரெ ஆறாயிரம் ப்ளஸ் போஸ்ட்டு இருக்குது ஒரு அசிஸ்டன்ட் ஜாப்பு அந்த அசிஸ்டன்ட் ஜாபுக்காக கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸ் மட்டுமே ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நான் படித்தது எல்லாமே சேர்த்து வச்ச இன்னும் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் ஆயிடுச்சு இந்த நாலு வருஷத்தில் எனக்கு வந்து அந்த நாலு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு வந்து நான் இது போஸ்ட் வருதா இல்லையான்னு தெரியல இன்னும் கூட தெரியாது ஒரு டூ ஏல எழுதுனவங்களுக்கு இன்னும் கூட அவங்களுக்கு ஜாப் இருக்கா இல்லையான்னு தெரியாது பத்தாயிரம் பேர் இதுலேருந்து வெளியில் வர போகிறாங்க இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த ரெண்டு வருஷத்தை மட்டுமே பேசலாம் இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து இந்த இந்த ஆறாயிரம் போஸ்ட் வந்து கவர்மெண்ட்டில் ஒருத்தங்க வேலை பண்ணிட்டு இருப்பாங்களா இந்த போஸ்ட்டுக்கு அப்போ வேக்கண்ட்டாக இருக்கிறது இந்த போஸ்ட் எல்லாமே யாரோ ஒருத்தவங்க வே அந்த வேலையை பனிசுமையும் இருக்கா இல்லையா அந்த பனிசுமைய இருக்குது இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூபிள் டைமே இந்த ரெண்டு வருஷத்தில் போச்சு இந்த ஆறாயிரம் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நானே குரூப் டூ வேல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு அப்போ நான் ஒரு அசிஸ்டன்ட் சப்ரைஸ்டராக தான் ஜாயின் பண்ணேன் உள்ள அப்போது எனக்கே அதை புரியல நான் இது எதுனா நான் பண்ண எனக்கு நான் எனக்கு தகுதி இல்லையா நான் மெயின்ஸ் அதுக்கு மட்டும் நான் மெயின்ஸில் குரூப் டூ ஓடிக்கு நான் மெயின் செடி தான் உள்ளே போனேன் ஆனால் ஏக்கு வந்து நான் அசிஸ்டன்ட் சப்ரைஸ்டார் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அப்போ என்ன எனக்கு தகுதி இல்லாமல் தான் நான் ரேங்க் வாங்கியிருக்கேனா என் கூட வந்தவங்க கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் வந்து ஃபுல்லாக அசிஸ்டண்ட் சப்ரைஸ்டார் இதில் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்போ என்னத்துக்கு ஒரு மெயின்ஸு ஒரு இதுக்கு ஓகே ஒரு இன்டர்வியூ போஸ்ட் இருந்தால் கூட அதுக்கு வந்து ஒரு இது இருக்குது ஏன்னா ஒரு ஆஃபீஸர் போஸ்ட்டு இன்டர்வியூ போஸ்ட் ஒரு ஆஃபீஸர் போஸ்ட்ல ஒரு தகுதியான ஒரு போஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த போஸ்ட் தகுதினா எல்லா போஸ்டும் தகுதி இருக்கு ஆனால் ஆஃபீஸர் போஸ்டின்றது ஒரு ஒரு க்ரீன் சைனில் ஒரு க்ரீன் இங்கில் சைன் போடுறவங்களாக இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூ இது கொடுத்தீங்கன்னா அது ஓகே இட் மேக்ஸ் சென்ஸ் அவங்க அந்த ப்ராசஸ் இது பண்ணுறது இல்லைனா இல்லை நாங்கள் வந்து இன்டர்வியூ தான் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்கள் வருஷத்தில் ஒரு வருஷத்தில் நீங்கள் முடிச்சிங்கன்னா யாருமே அதை கேட்க போகிறது இல்லை மூணு வருஷம் நாலு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் நீங்கள் இழு இழுக்கும்போது தான் என்ன ப்ராப்ளம் ஆயிடுதுன்னா நான் மெயின்ஸ் இது வரைக்கும் எழுதணுமா சொல்லேன் எங்களை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸுன்றது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் குரூப் டூ ஏக்கு அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய இது அது ஒரு டாபிக் நான் தனியாக எடுக்கிறேன் இன்ஃபேக்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா குரூப் டூ ஓடி இருக்குது பார்த்திங்கன்னா அது குரூப் ஒன்னோட சேர்த்துருங்க கிட்டத்தட்ட இனிமேல் என்ன நூறு போஸ்ட் தான் வரப்போகுது அப்போது நீங்கள் வந்துட்டு குரூப் ஒன்னோட சேர்த்து குரூப் டூ ஓட்டியை எடுத்து போடுங்க மெயின்ஸ் எழுதுங்க அதில் மெயின்ஸில் வந்து கிளியர் பண்ணுறவங்க டாப் ரேங்க்லாம் குரூப் ஒன் கொடுத்துருங்க அதுக்கு கீழே வர ரேங்க்லாம் குரூப் டூ ஓட்டி கொடுத்துருங்க ஏ வந்து தனியாகவே வச்சுருங்க இப்போ இருக்கிற லாங்குவேஜ் பேப்பர்ஸ் இங்கிலீஷ் தமிழ் வச்சு பண்ணுங்க இல்லை திருப்பி உங்களுக்கு இந்த பிரச்சனை வருதா இங்கிலீஷும் தமிழ் ப்ராப்ளம் இருக்கா ரெண்டுத்தையும் எடுத்துருங்க ஒரு காமன் பேப்பர் வைங்க ஜிஎஸ் பேப்பர் வைங்க எப்படி இருந்தாலும் வைங்க தகுதி பேப்பர் தகுதி தேர்வு மட்டும் கண்டிப்பாக வைங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா தகுதி தகுதி தேர்வு தான் வில் டிசைடு வெளி மாநிலத்திலிருந்து ஒருத்தங்க உள்ள வந்து தமிழே தெரியாமல் உள்ளே வரவே கூடாதுன்றது மட்டும்தான் தமிழ்நாட்டோட ஒரு இது ஒரு அதில் தப்பும் இல்லைங்க ஏன்னா அவங்க வந்து வரக்கூடாதுன்றது இல்லை தமிழை கற்றுக்கிட்டு உள்ளே வாங்கன்னு மட்டும்தான் சொல்கிறோம் சரியா ஸோ அது ஓகே ஸோ இது வந்து ஒரு பெரிய இது நெக்ஸ்ட் இது வந்தீங்கன்னா மெயின்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா குரூப் டூ வந்து தயவு செஞ்சு ஒரு இரநூத்தி ஐம்பது மார்க்குக்கு ரெடியூஸ் பண்ணுங்கள் கிவ் டைம் ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு ஓகே இது இல்லாமல் எங்களோட இது என்ன ஒரு கமிட்டி ப்ளீஸ் செக் இப்போது ரீசண்டாக எழுதின பேப்பர்ஸு இல்லை அதுக்கு முன்னாடி எழுதின பேப்பர்ஸு இதை வந்து செக் பண்ணுங்கள் இப்போ டாப்பர்ஸ்க்கும் அதுக்கு கீழே வந்த டாப்பர்ஸ்க்கும் தட் இஸ் தமிழ் மீடியம் டாப்பர்ஸும் இங்கிலீஷ் மீடியம் டாப்பர்ஸும் அவங்களோட கொஸ்டின் பேப்பரில் அவங்களோட ஆன்சர் பேப்பரில் என்ன வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்க அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கும் நீங்களே கூட இப்போ இந்த எக்ஸாம் முடிச்ச உடனே ஆர்டிஏ போடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தட் இஸ் யுவர் மோ தட் இஸ் யுவர் திஸ் திங் உங்களோட பேப்பரை நீங்கள் நீங்கள் அனலைஸ் பண்ணுறோம் அப்போது நான் ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறேன்னா ஒரு கமிட்டி அமைச்சு பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா என்ன ப்ராப்ளம் ஏன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் குரூப் ஒன் டூவில் வர முடியலை அப்போது எதனா கரெக்ஷனில் ப்ராப்ளமா இல்லை எதனா ஒரு எக்ஸ்ட்ராடனரி என்ன இஷ்யூஸ் இருக்குது இல்லை கேலிப்ரேஷன் இல்லையா ரெண்டு ரெண்டு ஸ்டாஃபை கரெக்ட் பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லை கீஸில் ப்ராப்ளமா இல்லை மெட்டீரியலில் இஷ்யூஸ் இருக்கா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு மெயின்ஸ் மெட்டீரியல்ஸை ரொம்ப கஷ்டம் ஓகே அதையும் தாண்டி படிக்கிறவங்கள நம்ம ஏன் இப்படி இவ்வளோ டிமோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும் தான் ஆனால் ஜெனுவினாகவே அவங்களுக்கு வரலைன்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் வரலையா இல்லையான்றது வந்து இவ்வளோ நாளாக ஹிஸ்டாரிக்கலாக எப்படி அது நடக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் டோட்லி எலிஜிபிள் அதே மாதிரி குரூப் ஃபோருக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து தெர் இஸ் அப்சுட்லி நோ ராங் இன் புட்டிங் இட் இன்னொன்று என்ன சொல்கிறேன் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மாற்றி மாற்றி இந்த வந்து இந்த பப்ளிக் ஃபோரமில் வந்துட்டு உங்களே நீங்களே அசிங்கப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்களை வந்துட்டு இழவாக பேசுறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு அழகே இல்லை ஓகே ஏன்னா தைரியமான ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இஷ்யூஸ் எடுத்துகிட்டு போய் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க க்ரீவன்ஸை வந்து எடுத்து வைப்பாங்க ஒரு எல்லோரும் சேர்ந்து போய் ஒரு க்ரீவன்ஸை கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸாக எடுத்துகிட்டு போங்க உங்களோட ஆன்லைன் இதில் வந்து இது பண்ணுங்கள் ட்ரெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் ரொம்ப ஒரு 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 ஹெல்த்தியான ஒரு திங்ஸ் ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச சேனல்ஸில் போய் சொல்லுங்கள் இதெல்லாம் இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணணும் தவிர்த்து ஓகே அதை தாண்டி வந்து ஒருத்தங்களை ஒருத்தங்களை வந்து அப்யூஸ் பண்ணுறது இது பண்ணுறது ஒருத்தவங்க வந்து ஒரு யூடியூப் வீடியோ போட்டாங்களா அவங்கள வந்துட்டு தாழ்த்தி பேசுகிறது எல்லாமே ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு அதை ஆக்சுவலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது அதில் எவ்வளோ அனாலிசிஸ் போகுதுன்றது வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களை ப்ளேம் பண்ணிட்டு போகலாம் ஆனால் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டு எப் எப்போயுமே அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க நல்ல ஸ்டூடெண்ட் அவங்களோட பெனிஃபிட் மட்டும்தான் பார்ப்பாங்க தவிர்த்து இன்னொருத்தங்களை கீழே தள்ளிட்டு மேலே வரணுன்ற கான்செப்டே வராது ஓகே விஷ் யூ ஆல் த பெஸ்ட்டு வர குரூப் ஃபோருக்கு வந்து நல்லா படிங்க ஸ்டேட் ரேங்க் வாங்குங்க ஒன் அண்ட் டூ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு குரூப் ஒன் கால்ஃபேர் வரும்போது நூறு போஸ்ட் இருந்தாலும் உயிரை கொடுத்து படிங்க உங்களால் முடியும் எவ்ரி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் டூ எவ்ரி ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் டூ இந்த மீடியம் எடுத்து தூக்கி வச்சுட்டு வி ஆர் ஆல் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது வந்து எடுத்து வச்சுக்கோங்க விஷ் யூ ஆல் த பெஸ்ட்